ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கடனால் நீங்கள் ரொம்ப தவிக்கிறீங்களா? கடன் பிரச்சனை உங்களை அதிகம் சூழ்ந்திருக்கிறதா? கவலை வேண்டாங்க, இப்போ நம்ம சொல்ல போகிற மந்திரத்தை மட்டும் நீங்கள் ஜபிச்சா போதும், உங்களுக்கு இந்த கடன் சுமை மிக 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 விரைவில் குறையும். ஆனால் இதை மனசில் நம்பிக்கையோடு ஒரு சிவன் கோவில்லையோ, இல்லை ஒரு மலை மேல் இருக்க கோவில்லையோ, இன்னும் இல்லை கடலோரம் இருக்கும் ஒரு கோவில்லையோ உட்கார்ந்து இந்த மந்திரத்தை ஜபிக்க உங்களுக்கு மிகவும் சீக்கிரமாக இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? என்ன எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்பெல்லாம் கடவுளை நினைச்சிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஜபிங்க. கடன் தொல்லையால் அவதிப்படுவோர், மன நிம்மதி இல்லாமல் சங்கடப்படுவோர் வழிபடக்கூடிய தெய்வம் ஹேரம்ப கணபதினு சொல்லுவாங்க. இவருக்கு 4 தலை இருக்குங்க. இவர் குளிர குளிர பால் பன்னீர் சந்தனத்தால் மற்றும் இளநீரால் அபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்தி அவர்களுக்கு உரிய ஸ்லோகத்தை குறைந்தது 16 தடவை சொன்னால் போதுங்க, மன நிம்மதி பெறும். கடன்கள் இல்லை என்று சொல்லும் நிலைமைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். வறுமை உங்களை விட்டு அகன்றுவிடும். கடனால் தவிப்பவர்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓம் நமோ ஹேரம்ப மத மோதித மமருணம் அதி சீக்கிரமேவ நிவாரய ஸ்வாஹா. இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்தை வந்து கடனால் தவிப்பருங்க சொல்லுங்க. மன நிம்மதி இல்லாமல் சங்கடங்களோடு தவிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கான மந்திரம் என்னன்றதை இப்போ நம்ம சொல்கிறோம். ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித மம சங்கடம் ச மகா சங்கடம் ச நிவாரய ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. இந்த வழிபாட்டை சங்கடகார சதுர்த்தியில் செய்வது மிகவும் மிக சிறப்பு வாய்ந்தது. பலன்களும் மிக விரைவில் சீக்கிரமாகவே கிடைக்கும். ஸோ இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லி உங்கள் நீங்கள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடன்றதை ஆண்டவரை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி கடனில் தவிக்கிறவங்க அந்த மாதிரிங்களுக்கெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை ஸ்க்ரீன்லேயும் நாங்கள் காட்டுற மாதிரி போட்டிருக்கேன். அதை யூஸ் பண்ணி அவங்களும் வாழ்க்கையில் கடனிலிருந்து விடுபடட்டும். இந்த வீடியோவில் வேறு எதனா சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க. பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாயம்.